இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் தாமஸ் கிரே எழுதின எலஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்டு. தாமஸ் கிரேயை பற்றி சொல்லணும்னா, அவர் எழுதின ஃபேமஸான ஒர்க் ஹிம் டு அட்வர்சிட்டி ஓட் டு ஸ்ப்ரிங். இந்த போயம் எலஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் போயம். ஸோ 1750 இந்த போயத்தை வந்து ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்பூலுக்கு வந்து அனுப்பியிருக்காரு தாமஸ் கிரே. பொதுவாக எலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து சோக பாடல்னு தான் வந்து சொல்லுவாங்க. யாராவது இறந்துட்டாலோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய லாஸை பற்றி தான் வந்து எலஜியில் வந்து எழுதுவாங்க. ஆனால் இந்த போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரே வந்து ஒரு ரஸ்டிக் வில்லேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி அங்கே இருக்கிற சர்ச்யார்டில் பரி பண்ணப்பட்ட வில்லேஜஸோடைய லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்றத வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காரு இந்த போயத்தில் தாமஸ் கிரே. ஸோ இந்த போயத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 32 ஸ்டான்ஸாக வந்துருக்கு. அதில் லாஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாக வந்து த எபிதாப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த போயத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயத்தை வந்து தாமஸ் கிரே வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா, ஈவினிங் டைமை வந்து டிஸ்கிரைப் பண்ணி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அந்த பெல் சவுண்டு வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, அன்னைக்குடைய நாள் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அங்கங்கே மேஞ்சுக்கு இருந்த கேட்டல்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ஷெட்டுக்கு வந்து திரும்பிக்கிருக்கு. அன்னைக்கு ஃபுல்லாக வந்து கடுமையாக உழைச்ச ஃபார்மர்ஸ் ரொம்ப டயர்டாகி அவங்க வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து வேர்ல்டு வந்து இருட்டாக வந்து மாறிடுது. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரே இருளாக வந்து இருக்குது, ஒரே நிசப்தமாக இருக்குது, ஒரே அமைதியாக வந்து இருக்குது, அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ அந்த அமைதியை பிரேக்கப் பண்ணுற மாதிரி சில சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறதா வந்து போயட் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அங்கங்கே வண்டுகள் வந்து ரிங்காரம் விடுது, வண்டுகள் வந்து ஊயின்ற மாதிரி வந்து சவுண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு மணி ஓசை மட்டும் கேட்குது. ஸோ அந்த மணி ஓசை எங்கேருந்து வருதுன்னா, அங்கே ஆட்டு கூட்டங்களில் ஒரே ஒரு ஆட்டுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெல்லை வந்து கட்டி விட்ருக்காங்க, அந்த மணி சத்தம்தான் வந்து கேட்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரே அமைதியாக வந்து இருக்குது. ஸோ இந்த அமைதி வந்து ஒரு ஹவருக்கு வந்து கண்டினியூ ஆகுது. இந்த அமைதியும் வந்து இன்னொரு சவுண்டு வந்து கெடுக்குது. ஸோ அங்கே வந்து என்ன சவுண்டு வருதுன்னா, ஒரு அவுல் உட்காந்து கத்துது, ஒரு ஆந்தை வந்து உட்காந்து கத்துது. ஸோ அந்த அவுல் வந்து எங்கே இருக்குன்னா, சர்ச் டவர் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. எதனாலன்னா ஐவரி க்ரீப்பர்ஸ்னால் வந்து கவர் ஆகிருக்கு. அந்த சர்ச் டவரில் தான் வந்து அந்த அவுல் வந்து வசிச்சுக்கு இருக்கிறதா போயட் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த அவுல் வந்து என்ன செய்யுதுன்னா, அங்கே மூன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதான், என்னுடைய கூட்டை சுற்றி நிறையா வாண்டரர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் தான் இந்த இடத்தோடைய சுப்ரீம்ன்ற மாதிரி அந்த அவுல் சொல்கிறதா, அந்த அவுல் வந்து மூணுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதா வந்து போயிட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஒரு யாம் ட்ரீ வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரீயை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த ட்ரீ வந்து பார்க்க ரொம்ப ரஃப்பாக வந்துருக்கு. அந்த ட்ரீயோடைய நிழலுக்கு பார்த்திங்கன்னா எர்த் சர்ஃபேஸில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா, நம்ம போயட் ஒரு கிரேவ் யார்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிரேவ் யார்டில் வந்து யார் இருக்காங்கன்னா, அந்த வில்லேஜில் இருந்த ஃபோர் ஃபாதர்ஸ் ரொம்ப நிம்மதியாக அந்த கிரேவ் யார்டில் வந்து தூங்கி இருக்காங்கன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப ப்ளசண்ட்டான காற்று வந்து அடிக்குது. ஸோ அந்த ப்ளசண்ட்டான காற்றோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு கூட வந்து வருதா வந்து சொல்கிறாரு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூடுகளில் உட்காந்துக்கிட்டு சிட்டுக்குருவிகள் வந்து பாட்டு பாடுது. காலையில் பார்த்தீங்கன்னா சேவல் வந்து கூவுது. அங்கே இருக்கிற வேட்டையாடுறவங்க வந்து அவங்களுடைய ஹானை வந்து சவுண்டாக வந்து ப்ளோ பண்ணுறாங்க. அந்த சவுண்டு வந்து அங்கே இருக்கிற காடுகளில் வந்து எக்கோ ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த எந்த ஒரு சத்தமும் அங்கே ரொம்ப ஜென்டிலாக தூங்கிக்கிருக்கிற அந்த வில்லேஜை சேர்ந்த ஃபோர் ஃபாதர்ஸை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை, யார் வந்து அவங்களுடைய கிரேவியார்டிலேருந்து எந்திரிக்கலைன்ற மாதிரி வந்து போயட் சொல்கிறாரு. ஸோ 6th ஸ்டான்ஸாவிலேருந்து பார்த்தீங்கன்னா போயட் வந்து டெத் பீப்புளை பற்றி பேசுகிறாரு.
ஸோ சிக்ஸ்த்து ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஃபயர் பிளேஸ் வந்து லைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க மிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து இனிமேல் அவங்கள வந்து ஓடி வந்து அவங்களுடைய சைல்டிஷ் ஆக்சென்ட்டில் அவங்கள வந்து கிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவங்களுடைய நீயை கிளைம் பண்ணி யாரும் வந்து அவங்க கூட வந்து விளையாட போகிறது கிடையாது. ஸோ அவங்களுடைய சிக்கல்ஸ் ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ரைப்பான கார்ன் ஃபீல்டை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க ஃபீல்டில் வந்து ப்ளவ்வை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக வந்து உழுதாங்க. அந்த ஹார்டு சாயிலை வந்து அழகாக உழுது போட்டாங்க. அவங்க கேட்டில் வந்து அவங்க ஃபார்முக்கு பிடிச்சிக்க போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஒரே வெட்டில் வந்து அங்கே இருக்கிற மரத்தை வந்து அவங்க ஆக்ஸை வச்சு சாய்ச்சாங்க. இப்போ இருக்க அந்த டெட் கிரேவ்யார்டில் இருக்கிற பீப்புள்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு போயட். அவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆம்பிஷியஸ் பீப்புளும் வந்து கிடையாது. ஒருவேளை அவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து ரெடிக்குல் பண்ணியிருப்பாங்க. இவங்க லேபர்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணுறத வந்து ரெடிக்குல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹோம்லியான ஜாய்ஸோடு வந்து வாழ்ந்துருக்கிறதா வந்து சொல்கிறாரு போயட். அதை தவிர போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெத்துன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் தான் இருக்குது. யாரெல்லாம் வந்து அவங்களுடைய பிறப்பை வந்து ப்ரௌடாக வந்து நினைக்கிறாங்களோ, யார் வந்து அவங்களுடைய பவரை வந்து பெருசாக நினைக்கிறாங்களோ, யார் வந்து அவங்களுடைய அழகை வந்து பெருசாக நினைக்கிறாங்களோ, யார் வந்து அவங்களுடைய வெல்த்தை வந்து பெருசாக நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லோரும் வந்து ஒரே ஒரு பார்த்து தான் போய் சேர்றாங்க. டெத்துன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து காமனான விஷயந்தான்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. அதை தவிர ப்ரௌடு பீப்புள்ஸ்கிட்ட போயட் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, புவர் பீப்புள்ஸை பார்த்து நீங்கள் வந்து ஏளனமாக எடுக்காதீங்க. அவங்களுடைய கிரேவ்யார்டில் ஒரு மானியூமெண்ட்டும் இல்லை, ஒரு மெமரபிள் லைன் கூட இல்லையேன்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ஏளனமாக வந்து பார்க்க தேவையில்லை ன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம போயட். லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா போயட் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வரலாற்றில் யாரோடைய ஏர்ன்லேயாவது அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் வந்து அவங்கள மாதிரியே வந்து ஒரு லைஃப் லைக் ஸ்டாச்சுலாம் வந்து செய்கிறீங்க, அதனால் என்ன யூஸ்? அது வந்து அவங்களுடைய பாடியை வந்து ரிட்டர்ன் பண்ண போதா, இல்லை அவங்களுடைய உயிர் மூச்சை வந்து ரிட்டர்ன் பண்ண போப்போதா? நீங்கள் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு ஹானரபுளான ஸ்பீச் வந்து கொடுக்குறீங்க, அந்த ஸ்பீச்னால் அவங்க வந்து ரிட்டர்ன் வர போகிறாங்களா? இல்லைண்டா அவங்கள பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க, நீங்கள் புகழ்ந்து பேசுகிறதுனால அவங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்கவா போகுதுன்ற மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம போயட் வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இறந்து கிடக்கிற அந்த நபரில் என்ன மாதிரி டேலண்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கலான்ற மாதிரி நம்ம போயட் வந்து சொல்கிறாருன்னா, இந்த சர்ச்யார்டில் வந்து நிம்மதியாக தூங்கிக்கி இருக்க இந்த நபரில் யாராவது ஒரு ஆளுக்கிட்ட வந்து நல்ல ஸ்கில்லு கூட இருந்திருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த லயர்ன்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து திறன்பட வாசிக்கிறான திறமை வந்து இருந்திருக்கலாம். அவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஸ்கில்லோடு கூட வந்து இருந்திருக்கலாம். அவங்க வாசிக்கிறப்போ நம்மளுடைய ஹார்ட் கூட வந்து மெல்ட் ஆகிருக்கலாம். இருந்தாலும் இந்த ஹம்பிளான பீப்புள்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட் புக் ஆஃப் நாலேஜின்ற விஷயம் வந்து கிடைக்கல. அதை தவிர இன்னொன்று மட்டும்தான் அவங்க லைஃப்பில் வந்து கிடச்சிச்சு. அது என்ன? அதுன்னா பாவர்ட்டி, வறுமை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. அதனால் அவங்களுடைய நாலேஜை வந்து வளர்க்க முடியல, அவங்களால வந்து இந்த மாதிரி நோபலான டீட்ஸ்லாம் வந்து செய்ய முடியலன்ற மாதிரி போயட்ஸ் வந்து வருத்தப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஆழத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து நிறையா டைமண்ட் ஜெம்ஸ்லாம் வந்து இருக்கும், ரொம்ப பிரைட்டான ப்யூரான ஜெம் வந்து இருக்கும். ஆனால் அது வந்து கடல் அந்த சமுத்திரம் ஆழத்தில் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து தெரியாமல் கூட போயிடும். அதே மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒரு அழகான பூ கூட பூத்திருக்கலாம், அந்த பூவிலிருந்து நல்ல ஸ்மெல்லு கூட வந்து வரலாம், அதை என்ஜாய் பண்ணாமல் கூட நம்மளால் வந்து போயிட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இங்கே இறந்து கிடக்கிற இந்த கிரேவியாரில் இருக்கிற நபரில் யாராவது வந்து ஃபியர்லெஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம்,
அவங்களுடைய லேண்ட்லார்டுக்கு எதிர்த்து கூட அவங்க வந்து தைரியமாக வந்து போராடி இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மில்டன் மாதிரி ஒரு போயட்டிக் ஜீனியஸ் கூட வந்து இருந்திருக்கலாம். அவங்களுடைய போயட்டிக் டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலையினால் கூட அவங்க வந்து இப்படி வந்து மாறி இருக்கலாம்ன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிரேட்டான ஸ்டேட்ஸ்மேன் கூட வந்து இருந்திருக்கலாம். ஆலிவர் கிராம்வெல் மாதிரி ஒரு ஸ்டேட்மேன் கூட வந்து இருந்திருக்கலாம். அவங்களாம் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஏன் பண்ண முடியலன்னா சூழ்நிலையினால் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ண முடியல. ஒருவேளை அவங்க வந்திருந்தாங்கன்னா கட்டாயம் நாட்டுக்காக அவங்களுடைய ரத்தத்தை வந்து சிந்திருப்பாங்கன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைக்கல. ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரேட்டராகவும் இல்லைன்னா பார்லமெண்ட்டில் வந்து ஒரு மெம்பராக கூட வந்து மாறியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கலன்ற மாதிரி நம்ம போயட் வந்து சொல்கிறாரு. நம்ம போயட் வந்து ஒரே ஒரு கன்சுலேஷன் மட்டும்தான் வந்து கொடுக்குறாரு. என்ன கன்சுலேஷன்டா, இந்த பீப்புள்ஸ்கிட்டையெல்லாம் வந்து ஒரு நோபல் குவாலிட்டி வந்து இருந்துச்சு. அந்த குவாலிட்டி வந்து எப்படி வந்துச்சுன்னா அந்த பாவர்ட்டினால தான் வந்துச்சு. ஸோ இதனால் அவங்க வந்து க்ரைம் கமிட் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைனால தான் வந்து அவங்க வந்து இப்படி வந்து இருந்தாங்க. அவங்களால வந்து எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மையும் வந்து லேர்ன் பண்ண முடியல. அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்து இருந்துட்டாங்க. ஸோ அவங்களால வந்து ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப்பும் லீட் பண்ண முடியல, ரொம்ப பெருமை வாய்ந்த போயமும் வந்து எழுத முடியலன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒதுங்கியே தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அமைதியாகவும் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் வந்து இருந்ததாக வந்து போயட் வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிரேவியார்டு கூட மானியூமெண்ட் இல்லாமல் கூட இருக்குது. ஸோ அப்படி அதில் மானியூமெண்ட் இருந்தாலும் ரொம்ப கிளம்ஸியான வேர்ட்ஸ் மட்டும்தான் வந்து எழுதியிருந்தாங்க. அதை வந்து அந்த வழியாக வந்து போகிறவங்க வந்து அவங்கள பற்றி நினைக்கிற அளவுக்கு மட்டும்தான் வந்து வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கிரேவியார்டில்ன்ற மாதிரி போயட் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய கிரேவியார்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேமும் சரி அவங்களுடைய வயசும் சரி எல்லாமே வந்து இன்கரெக்டாக தான் வந்து ஸ்பெல் பண்ணியிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு இல்லிட்ரேட் போயட் வந்து ஏதாவது லைன் வந்து எழுதி வச்சுருப்பாரு. அப்படியே வந்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சான பீப்புள்ஸோடைய கிரேவில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கான போயம் வந்திருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஹோலி இன்ஸ்கிரிப்ஷன்னால் எழுதப்பட்ட நிறையா கொட்டேஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வாசிக்கிற வில்லேஜஸ் வந்து அதிலேருந்து நிறைய மாரல் லெசன் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்கன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. போயட் வந்து ஹியூமனுடைய நேச்சர் குவாலிட்டியை பற்றி சொல்கிறாரு. இது வந்து இயல்பான விஷயந்தான். ஒரு மனுஷன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருடைய சமாதியில் வந்து ஒரு மெமரியபிள் வந்து இருக்கணுன்ற ஆசைப்படுறது வந்து இயல்பான விஷயந்தான். ஆனால் இந்த உலகத்தில் யாருமே வந்து அவங்களுடைய டார்க்கர் சைடை வந்து காட்டினதே கிடையாது. ஸோ லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே தான் இருக்கும், ப்ளஷரும் ஆன்சியசிட்டி வந்து இருக்கும். யார் வந்து எக்ஸ்ட்ரீமான ஹாப்பியான லைஃப் வந்து வாழ்ந்துறது கிடையாதுன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. நம்ம போயட் வந்து இயல்பான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கட்டாயம் அவருக்குன்னு ஒரு அஃபெக்ஷனேட் ஃப்ரெண்டு வந்து இருப்பாங்க. நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் கட்டாயம் அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மளுடைய மெமரியை வந்து செரிஸ் பண்ணுவாருன்ற மாதிரி ஒவ்வொரு இறக்குற மனுஷனும் வந்து ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நமக்காக யாராவது ஒருத்தராவது உண்மையாக வந்து கண்ணீர் வடிக்க மாட்டாங்களான்ற மாதிரி இயங்குகிற தருவாய் கூட இருக்கும்ன்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. இப்போ போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வில்லேஜ் பீப்புளை வந்து ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு போயம் வந்து எழுதிட்டேன். அவங்களுடைய சிம்பிள் லைஃப் ஸ்டோரியை வந்து சிம்பிளாக வந்து நரேட் பண்ணி இந்த போயத்தை வந்து எழுதிட்டேன். அதே மாதிரி நானும் வந்து ஒரு நாள் வந்து இறந்துருவேன். அதுக்கப்புறம் என்னையும் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கிரேவியார்டில் தான் வந்து என்னையும் வந்து புதைப்பாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து வேறு சில போயட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ என் மூலமாக வந்து இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய கிரேவியார்டில் கூட ஏதாவது ஒரு கொட்டேஷன் வந்து எழுதி வைக்கலான்ற மாதிரி போயட் சொல்கிறாரு. ஸோ 25th ஸ்டான்ஸாவில் பார்த்திங்கன்னா நம்ம போயட் வந்து இறந்து போன நபர் வந்து எப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்திருப்பாருன்றதை வந்து அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு.
ஸோ அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர்டு வில்லேஜர் ஒருத்தர் வந்து இருப்பார். ஸோ அடிக்கடி நான் வந்து அவரை வந்து பார்ப்பேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் டைரெக்ஷனில் தான் வந்து நடந்து போவார். சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து நடந்து போவார். போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த புற்களில் இருக்கிற பனித்துளிகள் எல்லாத்தையும் வந்து ஒய்ப் பண்ணிக்கே வந்து அந்த கிராஸ் லேண்டு வழியாக தான் வந்து நடந்து போவார். ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் வந்து சூரியன் வந்து உதிக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒயிட் ஹேர்டு வில்லேஜர் வந்து பேசுவாருன்ற மாதிரி போயட் வந்து சொல்கிறாரு. ஏதாவது ஒரு வில்லேஜர் வந்து நூன் டைமில் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணாருன்றதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி போயட் வந்து 26th ஸ்டான்ஸாவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து மத்தியான நேரத்தில் அந்த பீச் மரத்துக்கு அடியில் பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் வந்து காத்தடிக்கிறதுல வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து மூவ் பண்ணிக்கிருக்கோம். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் வந்து ஓடிக்கிருக்கும். ஸோ அந்த ரிவரில் வந்து அவருடைய ரிஃப்ளெக்ஷனை வந்து அவர் வந்து ரசிச்சுக்கிருப்பார். ஸோ அந்த ரிவர் வந்து ரொம்ப அமைதியாக ஓடுறப்போ ஒரு மோமரிங் சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நம்மளால் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். அவர் வந்து சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்பார், சில நேரங்களில் வந்து கோபமாக இருப்பார், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கூட வந்து இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு காலை பொழுதில் பார்த்தீங்கன்னா எங்களால் அவரை வந்து பார்க்கவே முடியல. அவரை வந்து அடிக்கடி வந்து அந்த கிராஸ் லேண்ட் ஹில் டாப்பில் தான் வந்து பார்ப்போம், அங்கேயும் பார்க்க முடியல, இந்த ஃபாரஸ்ட்லேயும் வந்து பார்க்க முடியல, அவருக்கு பிடிச்ச அந்த பீச் ட்ரீக்குலேயும் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியல. ஸோ அடுத்த நாளாவது வருவாரான்ற மாதிரி நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். அடுத்த நாள் வந்து அவர் வந்து வரவே இல்லை. அவரை வந்து அந்த நதிக்கரை ஓரத்துலேயும் அங்கே இருக்கிற கிராஸ் லேண்ட்லேயும் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்லேயும் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேடி பார்த்தோம். அவர் வந்து வரவே இல்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு காஃபனில் வந்து ஸ்லோவாக வந்து தூக்கி போனாங்க. ஸோ அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அது வந்து ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷன். ஸோ அந்த ஃபியூனரல் ப்ரொசஷன் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற கிரேவியார்டில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அவங்க போகிறப்போ அக்கேஷனலாக பாடப்படுற அந்த மெனக்களிக்கான சாங்கத்தான் வந்து பாடினாங்க. அதே மாதிரியே அவருடைய கிரேவியார்ட்லேயும் வந்து நிறையா வேர்ட்ஸ்னால் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவருடைய கிரேவியார்டு வந்து எங்கே இருக்குண்டா, அந்த ஓல்டு தான் ட்ரீஸுக்கு நடுவில் தான் வந்து இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு வில்லேஜர் வந்து இன்னொரு வில்லேஜரை பற்றி பாடுவாங்கன்ற மாதிரி நம்ம போயட் வந்து சொல்கிறாரு. லாஸ்ட் 3 ஸ்டான்ஸாவை வந்து எபிதாப்னு சொல்லுவாங்க. ஸோ 30th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த நபர் வந்து கடைசியில் யாரை போய் ரீச் பண்ணுறாருன்னா பூமி மாதாவை வந்து ரீச் பண்ணுறதா வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த யங் மேனை வந்து ஏர்த்லே வந்து பரி பண்ணிட்டாங்க. அவரை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு ஃபார்ச்சூனும் வரல, அவருடைய பேர் புகழ் எதுவுமே வரல. அவர் வந்து புவராகவும் ஹம்புளாகவும் இருந்தார். இருந்தாலும் அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் அவருடைய நாலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இருந்தாலும் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெளிக்கான லைஃப்பாக தான் வந்து இருந்ததாக வந்து போயிட் சொல்கிறாரு. அந்த இறந்த நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரலான ஹார்ட் வந்து இருந்துச்சு, ரொம்ப சின்சியரான சோல் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருந்தால் அவருக்கு வந்து கிடச்சிச்சுன்னா காடுக்கிட்ட இருந்து தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ அவர் கூட இருந்த மென்னுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து கொடுத்தாரு. அவருடைய கண்ணீரோடு சேர்த்து இரக்கத்தையும் அன்பையும் வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து காட்டினார். ஸோ இந்த மாதிரி பிளெஸ்ஸிங் வந்து அவருக்கு வந்து யார் வந்து கொடுத்துருக்காருன்னா காடு தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடச்சிருக்கிறதா வந்து போயிட் சொல்கிறாரு. இனிமேலும் அவர்கிட்ட வந்து என்ன நல்ல குணம் இருக்குது, என்ன கொட்ட குணம் கெட்ட குணம் வந்து இருக்குன்றத வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஏண்டா அவர் வந்து இப்போ வந்து இறந்துட்டார், அவர் வந்து கடவுளை போய் சேர்ந்துட்டார், இன்னிமேல் அவர்கிட்ட வந்து எது வந்து மெரிட் எது வந்து டிமெரிட், அவர் வந்து நல்லவரா கெட்டவரான்றதை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா அந்த நபர் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி போயட் சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக எழுதிண்டாலே என்ன செய்வாங்கன்னா ஒரு நபர் வந்து இறந்ததை வந்து லேமன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு நபர் அவங்களுக்கு வந்து க்ளோஸாக இருந்து அவங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை பற்றி வந்து எழுதுவாங்க. ஆனால் இந்த போயம் கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. என்ன காரணம்னா இந்த போயத்தில் வந்து ஒரு வில்லேஜ் லைஃப், ரெஸ்ட்ரிக்டான ஒரு வில்லேஜ் லைஃப்பை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற கிரேவியார்டில் இருக்கிற ஃபோர் ஃபாதர்ஸை வந்து ஹானர் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லியிருக்காரு. இண்டிவிஜுவலாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு தனிப்பட்ட நபராக எந்த பேரும் புகழுக்கும் வந்து ஆசைப்படாமல்
எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க. அவங்க வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டை வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாருக்கிட்டேயும் இரக்கத்தையும் காட்டினாங்க, அன்பையும் வந்து காட்டினாங்கன்ற மாதிரி போயிட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் யாரும் இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்றதை வந்து ஜட்ஜ் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு தாமஸ் கிரே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.